ஹை ஹலோ, வெல்கம் டு மை சேனல் சொல்லுங்க மாமி. இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரமாக சட்னி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கார சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு இல்பச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு 2 செகண்ட் வறுத்துட்டு கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். 2 பருப்பும் செவக்க ஆரம்பிக்கும் போது 8லேருந்து 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும், காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 2 பூண்டு சேர்த்துன்ருக்கேன். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. இது 5 நிமிஷம் வதக்கினா போதும், தக்காளி நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம அலம்பி எடுத்து வச்சிருக்கிற புதினா இலையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. 1-2 நிமிஷத்தில் புதினா இலையெல்லாம் நல்லா சுருங்கி போயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார சட்னி ரெடி ஆகிடுத்து. உங்களுக்கு வேணும்னா இதில் கடுகு உளுத்தம்பருப்பை தாளித்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு இது ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.